ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்பட்டு வெயிட் லூஸோ இல்ல மசில் கெயினோ உங்களுக்கு வந்து லாங் டைம் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தலை அஜித்த சொல்லலாம். மோஸ்டா பாத்தீங்கன்னா ஐடி ஜாப்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப சிக்கனே டெய்லி சாப்பிடுவாங்க, மூணு வேலையுமே சிக்கன் சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் பாயில் மட்டுமே பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட ரொட்டீன்ல கார்போஹைட்ரேட் இருக்காது. ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியோட மெயின் சோர்ஸ் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல தான் நம்ம பாடி எனர்ஜி எடுக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் ஈகோ இருக்கும், ஒரு சில கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு கிளைண்ட்ஸை பார்த்து ஈகோ லிஃப்ட் பண்றது. ஸோ நீங்க ஈகோ லிஃப்ட் பண்றீங்க வெயிட் லிஃப்ட் பண்றீங்கன்றது முக்கியமே கிடையாது. நீங்க பண்ற ஒர்க் அவுட்டை என்ன ஒரு ஃபார்ம்ல பண்றீங்கன்றது தான் முக்கியம். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க லோவர் பேக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஸோ அதை ரீஅப் பண்ணி எடுத்துட்டு வரதே ரொம்ப கஷ்டம் கிளைண்ட் ஹேண்டில் பண்ண ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அவங்க என்னன்னா ஸ்மோக் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்மோக் பண்ணிட்டு நான் கிளைண்ட் கிட்ட அவங்க ஒர்க் அவுட் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா நான் ஸ்மோக்கிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஸோ ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் கொடுக்கும்போது பக்கத்தில் போனால் போண்டா வாசனை வருது. ஸோ அவங்க ஒரு ஃபேட் லாஸ்க்னு ஒரு டேப்லெட் ஒன்று யூஸ் பண்ணாங்க. அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிக்கல் கவுன்சில்லையே, நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்லையே அது பேண்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. மேஜராக மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாயின் பெயின்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கால்சியம் டேப்லெட் எடுக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போகலாம். ஸோ நீங்கள் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, ஸோ நான் நேச்சுரலாக சாப்பிட முடியும்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வாரத்தில் எவ்வளோ ஸ்பீடாக வராங்களோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் காரணங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு வெயிட் லூஸோ இல்லை மசில் கெயினோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து லாங் டைம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தலை அஜித்தை சொல்லலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அது லாங் டைம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி நீங்கள் எடுத்த உடனே நான் வெறும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு நான் வெயிட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெயிட் லூஸ் பண்ணணும்ட்டு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது உங்களுக்கு பேக்கில் உங்களுக்கு பிரச்சனை ஆகும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னன்னா அவங்க ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும். ஒரு சில கிளைண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சிக்கனே டெய்லி சாப்பிடுவாங்க, மூணு வேலையுமே சிக்கன் சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் பாயில் மட்டுமே பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட ரொட்டீனில் கார்போஹைட்ரேட் இருக்காது. ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியோட மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் தான் நம்ம பாடி எனர்ஜி எடுக்கும். ஸோ நீங்கள் எனர்ஜியே எடுக்காமல் ஸோ நீங்கள் மூணு வேலையுமே சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் இருந்தீங்களா என்ன ஆகுனா ஸோ நீங்கள் இப்போ சிஸ்டம் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக யோசிச்சு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன ஆகுனா உங்கள் பாடி வந்து மென்டலாக டயர்டாகிடும். ஸோ நீங்கள் மென்டலாக டயர்டாகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அதர் திங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக்கில் நீங்களாகவே டயட்டை விட்டுருவீங்க. உங்களோட டயட்டில் என்ன இருக்குன்னா எல்லாமே ஈவனாக இருக்கணும். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் இருக்குது, டெஃபிசிட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் கன்சியூம் பண்ணணும் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்சியூம் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்போஹைட்ரேட் எவ்வளோ எடுக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ இன்டேக் பண்ணணும், ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ் எவ்வளோ இன்டேக் பண்ண சொல்லி கேல்குலேட் பண்ணி சாப்பிட்டீங்களா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். ஓகே, இப்போ வந்து ரெகுலராக வர்றவங்க என்ன தப்புலாம் பண்ணுவாங்க? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஜிம்முக்கு வர்றவங்க என்னெல்லாம் தப்புலாம் பண்ணுவாங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் ஈகோ இருக்கும். ஸோ ஒரு சில கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளைண்ட்ஸை பார்த்து ஈகோ லிஃப்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஈகோ லிஃப்ட் பண்ணுறீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியமே கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டை என்ன ஒரு ஃபார்மில் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ இப்போ கிளைண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக அவங்க நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நிறைய கிளைண்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லோவர் பேக் இன்ஜுரியான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லோவர் பேக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஸோ அதை ரீஅப் பண்ணி எடுத்துகிட்டு வரதே ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிங்களேனா மட்டும்தான் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் இப்போ ரெகுலராக வர கிளைண்ட்ஸ் மட்டும் தான் இந்த தப்பு அதிகமாக பண்ணுவாங்க, ஈகோ லிஃப்டிங். ஸோ இப்போ ஒரு ட்ரைனர் போய் ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்கிறாருனா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக பண்ணணும், ஸோ இன்ஜுரி ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹெல்த்துக்காண்டி தான். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் நான் பார்த்த வரையும் சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிம்மு கீழே ஸ்மோக் பண்ணிவிட்டு மேலே ஜிம்முக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அவங்க என்னென்னா ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மோக் பண்ணிவிட்டு நான் கிளைண்ட் கிட்ட அவங்க ஒர்க் அவுட் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஸோ நான் ஸ்மோக்கிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஸோ ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் கொடுக்கும்போது பக்கத்தில் போனால் போண்டா வாசனை வருது, ஸ்மோக் வாசனையும் வருது. ஓகேங்களா? அந்த கிளைண்ட் என்கிட்ட என்னென்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ட்ரைனர்கிட்ட எல்லாமே சொல்லிடணும். ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டேன். ஸோ ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான் எஃபோர்ட் போட்டு டயட்டும் எல்லாமே ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ரொட்டீன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி டயட்டும் தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த அடிஷ்னலாக இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும்,
ஸோ நீங்கள் அங்கே போய் என்ட்யூரன்ஸாக ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் ஆக்சிஜன் கன்சூமேஷனும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. இல்லை அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜிம்மு பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ரொட்டீன் பண்ணுறேன், இப்போ நான் இங்கே நான் ஸ்மோக் பண்ணுறேன், ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னா இப்போ ஒரு கிளைன் இப்போ ஒரு ட்ரைனரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டயட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு நான் இவ்வளோ கேலரிஸ் டயட் கொடுக்குறேன், ஸோ இந்த வீக்கில் இன்றைக்கி இவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த வீக்கில் இவ்வளோ ரிசல்ட் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டைன் டைமில் என்ன ஆகுதுன்னா இவங்க நடுவில் இது மாதிரி ஜங்க் ஃபுட்டோ ஸோ பேட் ஹேபிட்ஸ் பார்ட்டிக்கு போகிறது, ஸோ இதை கண்டினியூஸாக ரெகுலராக இதை கண்டினியூ பண்ணுறதுனால என்ன ஆகுனா அவங்களோட ரிசல்ட் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவ் இப்போ ஒரு ட்ரைனர் வந்து பார்த்துருப்பாரு, ஸோ இந்த டைம் சர்டைன் டைமில் இவ் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வெயிட் லூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேல்குலேட் இருக்கும். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்க பார்க்கும்போது அந்த ரிசல்ட் வந்திருக்காது. ஆனால் கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனர்ஸை போயிட்டு இது சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைனர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னொரு சில கிளைண்ட்லாம் இருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸே அந்த தப்பு பண்ணுறாங்க. இப்போது நான் ஒரு டாக்டர் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணேன், ஸோ ஒரு 1 இயர் முன்னாடி, ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு ஃபேட் லாஸ்க்குன்னு ஒரு டேப்லெட் ஒன்று யூஸ் பண்ணாங்க. அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிக்கல் கவுன்சில்லையே, நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்லையே அது பேண்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த டேப்லெட் எடுத்தால் ஓகேவாக இருக்கும், ஸோ ஒரு 2 வேளை எக்கு ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிட்டா மட்டும் போதும். ஸோ இது வந்து என்ன ஆகுனா அந்த கிளைண்ட்டே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவர் இன்னொரு சொல்கிறவங்க கிளைண்ட்டே அஃபெக்ட் பண்ணுது. அந்த பில்ஸ் கல்ச்சர் இருக்குல்ல, இப்போ கால்சியமாக இந்த டேப்லெட் எடுத்துக்கோ, விட்டமின்ஸாக இது, மெக்னீசியமாக இது அப்படிங்கிறத இந்த சத்துக்களுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டில் போய் எடுக்க வேணாம், இதுலேயே உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சப்ளிமெண்ட்டாக பில்ஸ் எடுக்கிறாங்களா, இந்த ஒரு கல்ச்சர் இருக்குது. இது நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்ட ஃபுட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கலையினா தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஃபுட் எடுத்து நேச்சுரலாகவே கன்சியூம் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி டெய்லி போய் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? ஸோ உங்களால் ஒரு ஃபுட் எடுத்து நான் குக் பண்ணியோ இல்லை வாங்கி சாப்பிட்டோ உங்களால் டயட் கண்டினியூ பண்ண முடியலன்னா உங்களுக்கு அந்த சின்ன விஷயத்திலே ஒரு சோம்பேறி தனம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் ஒர்க் அவுட் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸோ இப்போ டேப்லெட்ஸோ எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்ப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நேச்சுரலாக சாப்பிட்றத நீங்கள் விட்டுட்டு நீங்கள் டேப்லெட்ஸோ ஸோ சப்ளிமெண்ட்ஸ் கிட்டே போகும்போது நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்ற அப்சர்ப்ஷன் வந்து பாடி அப்சர்ப்ஷன் வந்து கம்மியாயிடும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா மட்டும்தான், ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நேச்சுரலாக எடுங்க. ஸோ உங்களால் நேச்சுரலாக எடுக்க முடியல, ஸோ லாங் டைம் நேச்சுரலாக எடுக்க முடியலன்னா ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் விட்டா இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தல, ஸோ இப்போ ப்ரோட்டீன் பத்தல, கார்போஹைட்ரேட் பத்தலன்னா சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போகிறது நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேஜராக மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஜாயின் பெயின்ஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஸோ நீங்கள் கால்சியம் டேப்லெட் எடுக்கலாம். ஸோ அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போகலாம். ஸோ நீங்கள் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, ஸோ என்னால் நேச்சுரலாக சாப்பிட முடியும்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே ஆர்கானிக்னு எதுவுமே கிடையாது ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட்டை மேக் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் பண்ண கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் அந்த ப்ராசஸே செய்வாங்க, ஓகேங்களா. நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணுற ஒரு பொருளை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறீங்கனாலே அது உங்களுக்கு உங்களோட பாடிக்கு வந்து கெட்டதை தான் ஏற்படுத்தும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேப்லெட் கிட்டே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் ரொட்டீனும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அவங்க டெய்லி ரொட்டீனாக ஆகும்போது என்ன ஆகுனா பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேப்லெட்ஸ் கிட்ட போகிறாங்க. அவங்க டேப்லெட் கிட்ட போகிறத தவிர்த்து ஸோ அவங்க ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபுட் ரொட்டீனோ அவங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாலே அவங்க டேப்லெட் கிட்ட போகாது இருக்க தடுக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு கிளைண்ட் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒர்க் அவுட் ஒரு பெஞ்சில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக இன்னொரு கிளைண்ட் வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணனா ஒரு டவலோ இல்லை சானிடைசரோ கேரி பண்ணணும், ஓகேங்களா. ஸோ கேரி பண்ணாமல் அந்த கிளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சிலே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சிலே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதனால் என்னாகனா அலர்ஜி அவங்களுக்கு அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பண்ணுறதுமே பெட்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்குள்ளே சண்டை வரும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம் தான். ஸோ உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம் தான். ஸோ நம்ம கிளைண்ட்டு கிளைண்ட் டு கிளைண்ட் பேசும்போது நல்ல ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.